இந்த வீடியோவில் இந்த வாரம் புதுசாக டப்பான மூவிஸ்க்கான லிஸ்ட்டை பார்க்க போகிறோம். மூவிஸோட லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும். அது என்ன அப்படின்னா, நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நாங்கள் போடுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் ஆண்டனி மில்ஃப்ளோ, இது உங்கள் டெஃப் வாட்ச். அஞ்சாவது இடத்துல இருக்கிற மூவி மார்ஷல் மியூ குயிங். இந்த மூவி 2022 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டேரக்டர் டியா லூலு. இந்த மூவியோட கதை என்ன அப்படின்னா, சாங் அண்ட் லியோ அப்படிங்கிற ரெண்டு கிங்டமுக்கு நடுவுல போர் நடக்குது. அந்த போர்ல நம்ம மார்ஷல் ஷாங் கிங்டமுக்காக வேலை பார்க்கறாரு. சாங் கிங்டம் எப்படி போர்ல ஜெயிக்கிறாங்க, அதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறதான் இந்த மூவியோட கதை. இந்த மூவி வழக்கமான சாங் டைனஸ்டி பீரியட்ல நடக்குது. இந்த மூவியோட லென்த் ரொம்ப கம்மிங்கிறதுனால அவ்வளவா போர் அடிக்காது. அதே மாதிரி ஸ்டோரியும் பெருசா குறை சொல்ற அளவுக்கு இல்ல. அதே மாதிரி மூவியோட கதை அந்த காலத்துல நடக்கிறதால ஆர்ட் டிபார்ட்மெண்டோட ஒர்க்கும் அதுவுமே நல்லா பண்ணிருக்காங்க. லிஸ்ட்ல நாலாவது இடத்துல இருக்கிற மூவி கிங் ஆஃப் செர்பன்ஸ். இந்த மூவி 2021 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டைரக்டர் ஜோஷுவா சான். நேச்சுரல் ஆக்டிவிஸ்டா இருக்கிற நம்ம ஹீரோ ஒரு தீவுக்கு போறாரு. அந்த தீவுல பாம்புகள் நிறைய இருக்கு. அந்த பாம்புகளை ஒரு குரூப் வேட்டையாடுறாங்க. அதே தீவுல ஒரு பெரிய பாம்பு ஒன்னு இருக்கு. அந்த பாம்பு என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ்ங்கிறதால அதை பாதுகாக்க முயற்சி பண்றாரு. கடைசியா அந்த பாம்பை மனுஷங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த மூவியோட கதை. வழக்கமா இந்த மாதிரி மூவியில பாம்பு கிட்ட இருந்து தான் மனுஷங்களை காப்பாத்துவாங்க. ஆனா இதுல அப்படியே உல்டாவா பண்ணிருப்பாங்க. அதனால இந்த மூவியோட கதை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. VFX and CGI எல்லாம் அவங்களோட பட்ஜெட்ல எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிருக்காங்க. லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்கிற மூவி டிராகன். இந்த மூவி 2011 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட டேரக்டர் பீட்டர் சான். படத்துல ஹீரோ ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த கிராமத்துல நடக்கிற ஒரு திருட்டை தடுக்க போய் ரெண்டு கொலை பண்ணிடுறாரு. இறந்து போன அந்த ரெண்டு பேருமே அந்த ஊர்ல பெரிய ரவுடிங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேரையும் எப்படி ஈஸியா கொன்னாரு அப்படின்னு ஒரு போலீஸ்க்கு சந்தேகம் வருது. அவரு நம்ம ஹீரோ யாரு, அவரோட பேக் ஸ்டோரி என்னன்னு தேடும்போதுதான் ஹீரோவை பத்தின நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அதெல்லாம் என்ன அப்படிங்கறதா இந்த மூவியோட கதை. இந்த மூவில நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சீன்ஸ் தான். ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாத்தையுமே சூப்பரா கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. அடுத்தது இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ். அது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்கிற மூவி 2020 ரிலீஸ் ஆன 100% உல்ஃப். இந்த மூவியோட டேரக்டர் அலெக்ஸ் ஸ்டாண்டர்மேன். படத்தோட ஹீரோ ஃப்ரெட்டி வேர் உல்ஃப் ஃபேமிலியை சேர்ந்தவர். அவர் அவரோட 14th பர்த்டே அன்னைக்கு வேர் உல்ஃபா மாறணும். ஆனா அவர் அன்னைக்கு வேர் உல்ஃபா மாறல, அதுக்கு பதிலா ஒரு நாயா மாறிடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் எப்படி உல்ஃபா மாறி தன்னை நிரூபிக்கிறாரு அப்படிங்கறதா மூவியோட கதை. இந்த மூவியோட பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அது அனிமேஷன் தான். அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. ஸ்டோரியும் இந்த மூவில இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அங்கங்க வர காமெடி சீன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. குழந்தைங்க இந்த மூவியை கண்டிப்பா விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளவு கலர்ஃபுல்லா இந்த மூவி பண்ணிருக்காங்க. சோ ஃபேமிலியோட ட்ரை பண்றதுக்கு ஒரு நல்ல மூவி. லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிற மூவி 2022 ரிலீஸ் ஆன ஹண்ட். இந்த மூவியோட டேரக்டர் லீ ஜுங் ஜே. இந்த மூவியோட கதை என்ன அப்படின்னா, நார்த் கொரியால இருந்து சவுத் கொரியாவுக்கு ஒரு ஸ்பை வரான். அந்த ஸ்பையை கண்டுபிடிக்க சவுத் கொரியாவோட இன்டெலிஜென்ஸ் முயற்சி பண்றாங்க. அவங்க அந்த ஸ்பையை கண்டுபிடிச்சாங்களா, அந்த ஸ்பையோட மிஷின் என்ன, அந்த மிஷினை தடுத்து நிறுத்துறாங்களா அப்படிங்கறதா இந்த மூவியோட கதை. இந்த மூவில லீ ஜுங் ஜேவே டேரக்டும் பண்ணி ஹீரோவாவும் நடிச்சிருக்கிறாரு. அவர் ஆக்டிங் அண்ட் டேரக்டிங் ரெண்டுத்திலுமே பிச்சு உதறி இருக்காருன்னு தான் சொல்லணும். படத்தோட இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாமே படத்தோட ஹோல்டிங் பாயிண்டா இருக்கு. ஒரு சில ட்விஸ்டும் படத்துல இருக்கிறதுனால படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே நகருது. படத்தோட ஸ்கிரீன் பிளேவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போறதால ஒரு நல்ல ஸ்பை த்ரில்லர் மூவியா இந்த மூவி வந்திருக்கு. சோ இந்த மூவியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எங்க இருக்கான்? ஃபயர்!